ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரதீஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கொள்ளு பயிர், அதாவது முளைக்கட்டின கொள்ளு பயிர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கொரோனா டைமில் இம்யூனிட்டி பூஸ்டர் ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். முதல்ல கொள்ளு பயிரை எப்படி நம்ம முளைக்கட்டி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். காலைல எழுந்த உடனே நம்ம மார்னிங் கொள்ளை வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து ஊற போட்டுருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஊர்ன அந்த கொள்ளு பயிரை எடுத்து ஒரு ஈரமான டவலில் அதை போட்டு நல்லா டைட்டாக சுற்றி வச்சிடலாம். மார்னிங் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக அதில் வந்து எல்லாமே குட்டி குட்டி அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே முளைச்சிருக்கும். ஏர்டைட் கண்டெய்னரில் கூட நீங்கள் ஊற வச்ச இந்த கொள்ளுவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த முளைக்கட்டின பயிரை வச்சு நம்ம எப்படி ஒரு குழம்பு ரெசிபி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முளைக்கட்டின அந்த பயிரை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணி அதை வேக விடலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் எனக்கு வெந்துடுச்சு. உங்களுடைய ஸ்டவ்வோடைய ஸ்பீடு பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் வேகுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுட்டு கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் அரைக்கப்பளவு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் போதும்னா உங்கள் குழம்புக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டையும் நல்லா தட்டிட்டு போட்டுருங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவும் போட்டுருங்க. அவ்வளோதான், இதை வதக்கி விடலாம். ஒரு 3/4 பதம் வெந்த உடனே கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. கூடவே 2 தக்காளியும் குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். எப்போவுமே குழம்பு செய்யும் போதெல்லாம் வதக்கிற இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா அழிஞ்சு வேகணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்மளோட மசாலா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைமில் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேற ஒன்றும் இல்லைங்க, மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்ந்தது தான். கூடவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. மசாலா கருகிறதுக்கு முன்னாடியே நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு பாதி வேக்காடு வெந்துருச்சு. இந்த டைமில் வேக வச்சு வச்சுருக்கேன் கொள்ளையும் அதனோட தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். நமக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த டைமில் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு மட்டும் எடுத்து அதை நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. புளி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா தேங்காய் ஒரு சின்ன பதை எடுத்து அதையும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதெல்லாமே நல்லா கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. இப்போ மொத்தமாகவே குழம்பு குதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கும் போது ஒரு 5 நிமிஷம், காய் போட்டு ஒரு 2-3 நிமிஷம், புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், தேங்காய் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடுங்க. ரொம்ப சூப்பரான முளைக்கட்டின கொள்ளு பயிர் குழம்பு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புளி தேங்காய் எல்லாமே வந்து கொள்ளு பயிர் குழம்புக்கு ரொம்பவே ஒரு சுவையை தருங்க. நமக்கு நார்மலாக கொள்ளு கடைஞ்சி சாப்பிடும்போது நம்ம வீட்டில் ஒரு சிலருக்கு பிடிக்காது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் குழம்பாக வச்சு தரும்போது கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம அந்த கொள்ளு தண்ணி தான் வந்து அதிகமாக அதில் விட்டுருக்கிறதால ஹெல்த்தியும் கூட. அதனால் மறக்காமல் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கொள்ளு பயிரில் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.